ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய என் தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவரும் இந்த வள்ளியடி ஜோதிடம் வாயிலாக ஜோதிட சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தினம்தோறும் உங்களுக்காக பகிர்ந்து வருகிறோம். இந்த சேனலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய இல்லங்களிலும் அன்பும் ஆனந்தமும் பெருகட்டும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றென்றும் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்தடுத்த படிக்கட்டுகளுக்கு செல்வதற்கு உங்களுடைய உந்துதலான வார்த்தைகளும் உங்களிடம் இருந்து வரக்கூடிய எங்களுக்கு சப்போர்ட்டிங்கான விஷயங்களும் தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி செல்லும் என்பதில் சந்தேகமில்லை. இப்ப இந்த நேரத்தில் நான் உங்க எல்லார்ட்டையும் சொல்ல போறது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பாடல் ஒன்று வரும், எட்டு எட்டா மனுஷன் வாழ்க பிரிச்சுக்கோ அப்படின்னு. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த எட்டாம் இடம் தான் அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எட்டாம் இடத்தை வச்சுதான் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எட்டாம் இடத்தை வச்சுதான் நம்ம ஒரு ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய மறைமுகமான விஷயங்கள், அதாவது வந்து ரேஸ், புதையல், அசிங்கம், அவமானம், பிரச்சனைகள், மறைமுகமா நமக்கு வரக்கூடியதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அழிவு, சில சில அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியதும் அதுதான். அதனாலதான் கண்ணன் வந்து எட்டாவது திதியில வந்து எட்டாவதா பிறந்து கம்சனை அழிச்சதாக நம்ம வரலாறு படிச்சிருக்கோம். அப்ப எட்டாம் இடம் என்று சொன்னாலே அழிவு என்பதுதானே அதற்கு அர்த்தம். அதற்காகத்தான் அந்த பாடலை எழுதினார்களா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. இப்போ இது எப்படி எட்டு எட்டா எப்படி எடுக்கிறது? ஒரு லக்கணத்திற்கு, இப்ப மேஷ லக்கணம் அப்படின்னு வச்சுக்குவோம், மேஷ லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தினுடைய அதிபதியா செவ்வாய் தான், விருச்சிகம் தான். இந்த எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் யார்? புதன் தான். அப்போ இந்த மேஷ லக்கணத்தினுடைய நிலைகளை, அந்த சூழ்நிலைகளை, அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்கி அழிவுகளை, அசிங்கங்களை, அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியவர் புதன் பகவானாக வந்துவிடுகிறார். அப்ப ரிஷபத்தை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துடைய அதிபதி யார்? குரு. அதனாலதான் இந்த எட்டாம் இடத்தினுடைய அதிபதி அவர்களுக்கு உச்சம் பெறுகிற போது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் யார்? சந்திரன். இப்ப இவர்களுக்கு சந்திர பகவானுடைய திசாபுத்திகளிலேயோ அல்லது சந்திரனை சில கிரகங்கள் தொடுகிற போதோ அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகிறது. அதே மாதிரி இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த எட்டை பார்க்கணும். இப்ப ஐந்தாம் இடம், இப்ப வந்து மேஷத்துக்கு ஐந்தாம் இடம் பாக்கியாதிபதி யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் அவர்கள். அதே சூரியனுக்கு நேர நீங்க எட்டாம் இடத்துக்கு போங்க, கும்பமா வரும், சனியா வரும். அப்ப சூரியனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவர் யாராக இருப்பார்? அந்த ஐந்தாம் இடத்திற்கு, பாக்கியஸ்தானத்துக்கு சனியா தான் வருவார். அப்ப இந்த மேஷத்திற்கு பொருளாதாரத்திலே, குழந்தை பாக்கியத்திலே, குலதெய்வத்தினுடைய அனுஷ்கிரகங்களிலே, நமக்கு சேரக்கூடிய பாக்கியங்களிலே அழிவை ஏற்படுத்தக்கூடியவர் சனியாக இருப்பார். அதனாலதான் அந்த சனி பகவானுடைய தசாபுத்திகள்ல கவனமா இருந்துக்கணும். இப்ப இதையெல்லாம் நம்ம அதுல அப்படிதான் எட்டு எட்டா எட்டு எட்டா நீங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க. இப்ப மிதுனத்துக்கு போயிருவோமே, மிதுனத்துக்கு போயிட்டுன்னா மிதுனத்துக்கு எட்டாம் இடத்துடைய அதிபதி யார்? லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் தான். அப்ப இவருக்கு அட்டமாதிபதி யாரு? மிதுனத்துக்கு சனி தான். சனிக்கு எட்டாம் இடம் யாருன்னு பாருங்க, நேர
அந்த மகரத்துக்கு நேர் சந்திரன் சந்திரன் கிட்ட சூரியன் அப்போ இந்த மிதுனத்துக்கு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தை அழிவை ஏற்படுத்த கூடியவர் எட்டுக்கு எட்டு சூரியன் அப்ப பிரச்சனைக்குரியவர் சனியில இருந்து அந்த சனி மூலமா பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் அவரா பாருங்க அப்ப அழிவை ஏற்படுத்தக்கூடியது சூரியன் எட்டு எட்டா எட்டு எட்டா நம்ம ஒவ்வொரு கிரகங்களையும் தொடுகிற போது இப்ப ஏழரை சனி காலங்கள் வருது சனீஸ்வர பகவான் யாரு தொழிற்காரர் அவர் எந்த கிரகத்தை போய் தொடுகிறார் கோச்சாரத்துல நம்ம அதை பார்க்கலாம் சனி போய் கோச்சாரத்தை சுக்கிரனை தொடுறாருன்னு வைங்க பணம் சம்பந்தப்பட்ட பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு பெரிய தொகையோ ஒரு பெரிய பணமோ நமக்கு வர வேண்டியது இருந்தா வந்துடும் அல்லது யார் மூலமாவது ஒரு பெரிய தொகை நம்ம அக்கௌண்டுக்கு வரும் அது கடனாகவோ அல்லது வேற யார் மூலமாகவோ நமக்கு கிடைக்கக்கூடிய பணமாகவோ அல்லது நமக்கு அதிர்ஷ்டமாகவோ வருவதற்கான காரணத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியது அந்த தொடக்கூடிய கிரகம் உங்களுக்கு எத்தனாம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார் இந்த சனி போய் தொடுகிற கிரகம் சுக்கிரனா பண சம்பந்தப்பட்டதான் அவர் உங்கள் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தினுடைய அதிபதியாக இருந்தால் கடன் மூலமாக அடுத்தவர் மூலமாக வரும் ஐந்தாம் இடம் பாக்கியாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு உருவத்தில் உங்களுடைய பிரச்சனையை சமாளிப்பதற்காக சில பணங்கள் வந்து சேரும் அதே மாதிரி அதை தொட்டு போகிற போது கொஞ்சம் வருமான விஷயங்கள் உங்களுக்கு கூடும் அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு குருவை தொடுகிறார் குரு எது சம்பந்தப்பட்டது திருமணம் நடத்தக்கூடிய வாய்ப்பு கோவில் சம்பந்தப்பட்டது பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெரிய பெரிய ஆலயங்களுக்கு சென்று வருவது நீங்கள் ஒரு பெரிய மனிதராக உருவாவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது இதையெல்லாம் தரும் அப்ப அதே சனி போய் கேதுவை தொடுகிற போது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே நேரத்திலே எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த முயற்சியில் தடை தடங்களை ஏற்படுத்திவிடும் விரோதங்களை ஏற்படுத்திவிடும் இப்படி எட்டு எட்டாதான் வரும் அதே மாதிரி நீங்க கடகத்துக்கு போங்க கடகத்துக்கு எட்டாம் இடத்துடைய அதிபதி சனியா தான் வருவார் அப்ப கடகத்துக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சனி என்றால் அந்த கடகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவர் புதனாக இருப்பார் எட்டுக்கு எட்டு இப்படி நம்ம எட்டு எட்டா மனிதன் வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொன்னாலாம் இல்லையா ஒவ்வொரு எட்டாம் இடத்துக்கும் ஒரு பலன் இருக்கிறது அல்லவா இப்போ நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடம் யார் அதைத்தான் நம்ம பார்க்கணும் இப்ப கடகத்துக்கு ஐந்தாம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் குரு நீங்க கடக ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா கடகம் அடுத்து சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் சாரி இப்ப கடகத்துக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் வந்து செவ்வாய் விருச்சிகம் தான் இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி செவ்வாய் தான் பூர்வ புண்ணியாதிபதி கடகத்துக்கு இப்ப ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிகத்திற்கு எட்டாம் இடம் யாரா வருவார் பாருங்க புதனாதான் வருவார் அப்போ இந்த அழிவை இவர்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடியதற்கு காரணகர்த்தாவாக இங்க புதன் இருக்கிறார் அவ புதனுடைய திசையோ புத்தியோ புதன் போய் செவ்வாயை தொடுகிற போதோ அந்த பிரச்சனையை ஆட்டோமேட்டிக்கா தலை தூக்கிறது எட்டு எட்டா பிரிச்சோம்னா அந்த பாட்டில் அதுதான் வெளியாகும் என்ன பிரச்சனை வருது நல்லது வரதா கெட்டது வரதா அது எட்டுக்கு எட்டு சொல்லிடுவோம் எட்டுக்கு எட்டு சொல்லிடுவோம் ஒவ்வொரு இடத்துக்கும் எட்டை பார்க்க வேண்டும் லக்னத்துக்கு எட்டு ரெண்டாம் இடத்துக்கு தனம் தானியத்தை கெடுக்கக்கூடிய கிரகமாக யாராவது அழிவை ஏற்படுத்தக்கூடியவர் யார் வருவார்னா அந்த ரெண்டாம் இடத்துக்கு எட்டு இப்ப சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துடைய அதிபதியா கடகத்துக்கு வர்றார் அதே சூரியனுக்கு எட்டாம் இடத்துடைய அதிபதி யார் வருவார் பாருங்க கரெக்டா மீனம் குருதான் வருவார் அப்ப இவருடைய தனதானியத்தை அழிக்கக்கூடிய விஷயத்துக்கு பிரச்சனையை உட்படுத்தக்கூடிய உற்பத்தி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அந்த குரு வந்துருவார் அப்ப குரு மூலமா தான் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் பொருளாதாரத்தையும் அழிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி விடுவார் எட்டுக்கு எட்டா பிரிச்சு பார்த்தோம்னா அதுல நிறைய விஷயங்கள் சூட்சும விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அதையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் இப்ப விருச்சிகத்துக்கு எடுத்துக்குவோம் விருச்சிகத்துக்கு ஏழாம் இடம் எது ரிஷபம் எட்டாம் இடம் என்ன புதன் இப்ப இந்த விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்தினுடைய அதிபதி புதன் இந்த புதனுக்கு எட்டாம் இடம் எங்க இருக்குன்னு பாருங்க சனி அப்ப விருச்சிகத்திற்கு அழிவை அக்கிரமத்தை பிரச்சனைகளை தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சனியா வந்துட்டாரா
அப்ப சனி ஏழரை சனி காலத்துல இந்த விருச்சிக ராசியை போட்டு பிறட்டு பிறட்டு பிறட்டுனாரா இப்ப உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு ராசிக்கு நான் சொல்லும் போது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. விருச்சிகத்துக்கு அந்த விளக்கத்தை சொல்லும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர் நிறைய நண்பர்கள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப விருச்சிகத்திற்கு ஏழாம் இடம் ரிஷபம், எட்டாம் இடம் மிதுனம். அப்ப விருச்சிகத்திற்கு அஷ்டம ஸ்தானம் மிதுனம், மிதுனத்துக்கு எட்டாம் இடம் நீங்க பாத்தீங்கன்னா மகரம் சனியோட வீடு. அப்ப எட்டுக்கு எட்டாக இருக்கக்கூடிய சனிதான் விருச்சிகத்தினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அடியை, மிகப்பெரிய பிரச்சனையை, மிகப்பெரிய அழிவை, மிகப்பெரிய பொருளாதார இழப்பை, மிகப்பெரிய பிரிவுகளை, வருத்தங்களை, அம்மா பிரிவு, அப்பா பிரிவு, உறவுகள் பிரிவு, சொந்தங்கள் பிரிவு, இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது எட்டுக்கு எட்டான சனி. இப்ப இப்படி ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா நல்லாவே புரியுங்க. சாதாரணமாக நம்ம எட்டுக்கு எட்டாக பார்க்கணும். அப்ப விருச்சிகத்திற்கு எட்டுக்கு எட்டாக அழிவை ஏற்படுத்தக்கூடியவர் சனிதான் என்பது நமக்கு புரிகிறதா? அப்ப இந்த ஏழரை சனி காலங்கள்ல போட்டு துவசம் பண்ணி நம்மை ஒரு படாத பாடு படுத்தியவர் சனீஸ்வர பகவான் தான் தெரிஞ்சிருச்சா? இப்படிதான் எட்டுக்கு எட்டு தான் பிரச்சனையை உற்பத்தி பண்ணுகிறார்கள். அப்ப எட்டுக்கு எட்டாம் இடத்து மூலமா தான் இவ்வளவு பிரச்சனை வருதா? இது தெரியாம போச்சே, நிறைய இருக்கு. ரகசியமான சூட்சும விஷயங்களை நாம் இந்த ஜோதிட துறையிலே தோண்ட 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 ஆற்று மணலை மணலை தோண்டும் போது அதான் திருவள்ளுவர் சொல்வாரே அற்புதமா சொல்லு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவும் பார். எந்த அளவிற்கு மணலை தோண்டுகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றுகிறோம். அது மாதிரி ஜோதிடத்துறையிலே நிறைய ஆய்வுகளை தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் அதுல இருந்து நமக்கு வெளிவரும். அதுல உள்ள சூட்சுமங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொச்சார கிரகங்கள் ஒன்றை ஒன்றை தொடுகிற போது எந்த கிரகத்தை தொடுகிறதோ, அந்த கிரகம் நம் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதோ, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தானே நமக்கு வருகிறது. அப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்னென்ன கிரகங்கள் அதை வந்து சரிபடுத்துகிறதோ, செயல்படுத்துகிறதோ, எந்த கிரகங்கள் ஒரு கிரகங்களை நோக்கி பயணிக்கிறதோ, அந்த பயணத்தை நோக்கி தான் நம்முடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, இது நான் நிறைய விளக்கமா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நாம் தனித்தனியாக சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லலாம். ஒரு லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, பத்தாம் இடத்தினுடைய அதிபதி தான் கருமாதிபதி. நீங்க விருச்சிகத்துக்கு எடுத்துக்குவோமே, நிறைய நண்பர்கள் விருச்சிகத்தை தான் கேள்வி கேட்கறீங்க. விருச்சிகத்துக்கு எடுத்துக்கோங்க, விருச்சிக லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சூரிய பகவான் தான். இந்த சூரியனுக்கு எட்டாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு குரு பகவான் தான். ஏன்னா இந்த சிம்மத்துக்கு நேர கும்பம், கும்பத்துக்கு ஏழுக்கு அடுத்து எட்டு. அப்போ இந்த சிம்ம நமக்கு விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை, பத்தாம் இடத்தினுடைய நம்முடைய ஜீவனஸ்தானத்தை, அதிலே பிரச்சனையை அழிவை உண்டு பண்ணுபவர் குருவாகத்தான் இருப்பார். உங்களுக்கு விருச்சிகத்துக்கு தர்மஸ்தானம், கர்மஸ்தானம், அந்த கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குரிய இதுல பிரச்சனை ஏற்படுத்துவது யார் மூலமா வரும்? குரு மூலமா தான் வரும். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க ஆய்வு பண்ணிக்கலாம். பத்தாம் இடம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அல்லவா, ஜீவனஸ்தானம் அல்லவா. இப்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பத்தாம் இடத்துக்கு எட்டு, எட்டுக்கு எட்டு. சரி, இப்ப இந்த பத்தாம் இடத்துக்கு எட்டு குரு வர்றாரு இல்லையா, அந்த குருவுக்கு எட்டாம் இடம் யாருன்னு நீங்க பாருங்க, சுக்கிரன். அப்ப விருச்சிக ராசிக்கு ஜீவன ஸ்தானத்திலே, பொருளாதார ஸ்தானத்திலே பிரச்சனையை கொடுப்பவர் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தினுடைய அதிபதியாகிய சுக்கிர பகவானே அதற்கான அழிவுகளை, பிரச்சனைகளை, பொருளாதார வளர்ச்சியின் தடைகளை ஏற்படுத்துவார் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை. நீங்க எட்டுக்கு எட்டையும் பார்க்கணும், அதே எட்டுக்கு இன்னொரு எட்டை பார்க்கணும். அந்த எட்டாம் இடத்துடைய அந்த கர்மஸ்தானத்துடைய அழிவை ஏற்படுத்தக்கூடியவருக்கு காரணகர்த்தா யார்? இப்படிதாங்க நம்மளுடைய ஜாதகங்களை நிறைய ஆய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. நிறைய வழிகள் இருக்கிறது எல்லாம் இருக்கு. எட்டு எட்டா பிரிச்சு அது பாட்டு அது அழகா அற்புதமா நாங்க பாருங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை எட்டு எட்டாக பிரித்தா, லக்கணத்துக்கு எட்டு, இரண்டாம் இடத்துக்கு எட்டு, எட்டுக்கு எட்டு, எட்டுக்கு எட்டு, இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு இது காரணம்.
நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நிச்சயமாக இன்னும் நிறைய இது போன்ற ஒரு விரிவான விளக்கங்களை தருவதற்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரம். நன்றி நண்பர்களே.